இவரோட பேரு ரிதீஷ் அகர்வால். ஒடிஷாவில் இருக்கக்கூடிய பிசாம் கட்டாக் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. தனது கனவு நிறைவேற தினமும் 16 மணி நேரம் உழைத்தவர். இவர் வாய்ப்புக்காகவும் நேரத்திற்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்கவில்லை. தன்னோட 13 வயசிலேயே சிம் கார்டுகளை வித்து சம்பாதிக்க தொடங்கியவர். மற்றவர்களை காட்டிலும் முன்னேற்ற பாதையில ரொம்ப சீக்கிரமாகவே பயணிக்க தொடங்கியவர். ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ராய்கடா என்னும் ஊர்ல தன்னோட பள்ளி படிப்பை படித்தாரு. பள்ளி பருவத்திலேயே இவர் கம்ப்யூட்டர்களிலேயும் சாப்ட்வேர்களிலேயும் ரொம்ப ஆர்வமா இருந்தார். அண்ணனோட புத்தகங்களை வாங்கி கம்ப்யூட்டர் புரோகிராமிங் கத்துக்குவாரு. இவருக்கு 8 வயசு இருக்கும் போதே கம்ப்யூட்டர் கோடிங் எழுத தொடங்கிட்டாரு. இதுல இருந்தே கம்ப்யூட்டர்ல இவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். பள்ளிக்கூடத்துல இவருக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் பேசிக் புரோகிராமிங்கும் பாஸ்கல் புரோகிராமிங்கும் தான். மற்றதெல்லாம் கூகுள் பண்ணியே இவர் கத்துக்கிட்டாரு. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அது நடத்தின ஏசியன் சயின்ஸ் கேம்ப்ல 240 குழந்தைகள்ல இவரும் ஒருத்தர். அப்போ அவருக்கு வயசு 16. 2009 ரித்தீஷ் அகர்வால் IIT ல தன்னோட இன்ஜினியரிங் படிப்பை தொடங்க கோட்டாவுக்கு போனாரு. அங்க கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை வீணாக்காம புத்தகங்களை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எழுதின எ கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா ஆஃப் டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கிற புத்தகம் பிளிப்கார்ட்ல ரொம்ப வேகமா வித்து தீர்ந்தது. அவர் படிக்க போகக்கூடிய இடங்கள் எல்லாம் அவர் எழுதின புத்தகங்களை அவர் பார்த்தாரு. இவருக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள்ல அடிக்கடி டெல்லி பிரயாணம் பண்றது இவருக்கு வழக்கமா இருந்தது. இதனால குறைஞ்ச கட்டணம் உள்ள இடங்களை தேடி தேடி போய் தங்கி இருப்பாரு. காரணம் அங்க நடக்கக்கூடிய பிசினஸ் கான்பரன்ஸ்கள்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பணம் கட்டியாகணும். அதுக்காக செலவு செய்யறதுல சிக்கனமா இருப்பாரு. 2011 சேட் எக்ஸாம் எழுத டெல்லியில போய் தங்க வேண்டியிருந்தது. டெல்லிக்கு வரும்போதே சொந்தமா ஏதாவது தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வர்றாரு. சேட் பரீட்சையில தேர்ச்சி அடையல. இங்கதான் இவருக்கு கனவுகள் நிஜமாக தொடங்கிச்சு. கோட்டாவில இருக்கும் போது இவர் சேமிச்சு வச்ச பணம் இப்ப இவருக்கு கிடைக்கிற பாக்கெட் மணி இதெல்லாம் இவருக்கு கை கொடுத்தது. இதனால மறுபடியும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான மீட்டிங்ஸ்லயும் இவர் கலந்துக்க ஆரம்பிச்சாரு. இந்த காலகட்டங்களில் இவர் தங்கக்கூடிய விடுதிகளில் பட்ஜெட் படுக்கை அறைகளுக்கு உண்டான தகுதிகளும் வசதிகளும் இல்லாதது இவர் பார்த்தாரு. அப்போதான் இவருக்கு ஒரு யோசனை உதயமானது. 2012 ஒரவல் ஸ்டேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை தொடங்குறாரு. அந்த நேரத்தில் வெஞ்சர் நர்சரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் முதலீடு உதவிகளையும் பல முதலீட்டாளர்களையும் இவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பங்குதாரராகவும் பேபாலுக்கு சொந்தக்காரருமான பீட்டர் தியல் நடத்தி வரும் தியல் ஃபெல்லோஷிப்பில் இவருடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் சமர்ப்பி தியல் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது கல்லூரி படிப்புகளை பாதியில விட்டுட்டு வெளியேறக்கூடிய 20 வயதுக்குள்ளான இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்துல நடத்தி வரும் ஒரு அமைப்பு. அதுல இவருடைய பிரகாசமான யோசனைகளுக்காக இவரை தேர்ந்தெடுத்து 2 வருஷத்துக்கு மாதம் 270,000 ரூபாய் கிடைக்கும்படி பரிசு தொகையை வழங்கினாங்க. இதன் மூலமா இவருக்கு வழிகாட்டுதலும் கிடைக்க ஆரம்பிச்சது. இவருடைய யோசனைகளும் முயற்சிகளும் சிறப்பானதா இருந்தாலும் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு இவருடைய தொழில் வெற்றி அடையல. அதற்கான காரணம் இவருக்கு ரொம்ப காலமாவே விளங்காம இருந்தது. ஒரு தடவை இவர் ஆழ்ந்து ஆராய்ந்ததுல இவருக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது. அதாவது வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்ஜெட் ஹோட்டல்கள் உரிய வசதிகளோட நல்ல உணவுகளோட நல்ல பணியாளர்களோட கிடைக்கிறது இல்ல. இது சுற்றுலா பயணிகள் வழக்கமா அனுபவித்து வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது டெல்லியில இவர் தங்குவதற்காக மலிவான விலையில கிடைக்கக்கூடிய நல்ல பட்ஜெட் ஹோட்டல்களை தேடி போய் தங்கினது இவருக்கு ஞாபகம் வந்தது. இது இவருக்கு ஒரு நல்ல யோசனையும் ஊக்கமும் கொடுத்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல பட்ஜெட் ஹோட்டல்களுடைய விவரங்களை இவர் சேமிக்க ஆரம்பிச்சாரு. 2013 தான் நடத்தி வந்த ஓரவல் ஸ்டேஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல சில மாற்றங்களை கொண்டு வந்து ஓயோ ரூம்ஸ் அப்படிங்கிற நிறுவனமாக மாத்துறாரு. ஓயோ அப்படின்னா ஆன் யுவர் ஓன் அப்படின்னு அர்த்தம். இது வேற ஒண்ணும் இல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல பட்ஜெட் ஹோட்டல்களை தேர்ந்தெடுத்து ஸ்டார் ஹோட்டல்கள் இருக்கிற மாதிரியான ஸ்பாவோ ஜிம்மோ இல்லைனாலும் அதை மக்கள் விரும்பும்படியான அடிப்படை வசதிகளை கொண்டதா மேம்படுத்தி குறைந்த வாடகைக்கு வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவது இதுதான் இவருடைய புதிய யோசனை. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா ஹோட்டல்கள் இவருடைய நிறுவனத்துல சேரணும்னா இவர் நிர்ணயித்து இருக்கக்கூடிய நிபந்தனைகளை அந்த ஹோட்டல்கள் நிறைவேற்றணும். அப்படி தகுதி பெறக்கூடிய ஹோட்டல்களை ஓயோ ரூம்ஸ் பணியாளர்கள் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து தேவைப்பட்டால் ஹோட்டல் உரிமையாளரிடம் ஆலோசனைகளை கொடுத்து ஓயோ ரூம்ஸின் தகுதி பெறும் ஹோட்டல்களா அதை மாற்றி தங்களோட செயின்ல இந்த மாதிரியான ஹோட்டல்களை இணைத்துக் கொள்வார்கள். 2014 இவருடைய நிறுவனம் 4 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியது. அதுக்கப்புறம் மாசம் 1 கோடி ரூபாய் வருவாயை சம்பாதிக்க ஆரம்பிச்ச போது ரித்திஷ் அகர்வாலுக்கு ஊக்கமும் அதிகமானது. இவருடைய நிறுவனம் ஸ்டாண்டர்டைஸ்டு பட்ஜெட் ஹோட்டல்களுடைய ஒரு சிறந்த நெட்வொர்க்காக மாறியது. ஆரம்பத்தில் டெல்லி, கர்காவ், நொய்டா, பெங்களூரு இந்த மாதிரியான பெரிய நகரங்களில் 350க்கும் மேற்பட்ட ஹோட்டல்களை இவர் நிறுவனத்தில் சேர்த்தாரு. இன்னைக்கு 80 நாடுகளைச் சேர்ந்த 800 நகரங்களில் இருக்கக்கூடிய 43,000 ஹோட்டல்களில் 1 மில்லியன் படுக்கை அறைகளை இவங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆண்ட்ராய்டு செயலி
ஒரு கோடிக்கும் அதிகமான முறை பதிவிறக்கம் செய்திருக்காங்க. 2014 4 கோடிகளை சம்பாதிச்ச இவரது நிறுவனம் 2018 7,500 கோடிகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தது. 2019 இவருடைய நிறுவனத்துல 2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பங்குகள் இவர் வாங்குறாரு. 2020 கணக்குப்படி இவருடைய சொத்தின் மதிப்பு சுமார் 7,200 கோடி ரூபாய். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களில் இவரும் ஒருத்தர். இன்னைக்கு இவர் தான் உலகிலேயே மிக இளவயது பில்லியனர்.